ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தை பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பெட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். உலக மக்கள் அனைவருக்குமே இன்றைய நாள் இனிமையானதாகவும் நன்மையானதாகவும் அமைய வேண்டிய உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 5/3/2019 விளம்பி வருடம் மாசி மாதம் 21 செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தசி. இரவு 8:02 பின்பு அமாவாசை. நட்சத்திரம் அவிட்டம். மாலை 4:11 பின்பு சதயம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் மதியம் 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வேகமும் விவேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய கலகலப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பஞ்சமஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் உபஜெய லாபஸ்தானத்தில் சேர்ந்து இருக்கிறதுனால பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்கும், நலிந்த தொழில் உயர்ந்து வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6 மாந்தி பகவான் இருக்கிறதால அந்தி பொழுதில் 6 கனிகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னலட்சுமி. அதிர்ஷ்டயன் 4. அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LS. தெய்வீக சிந்தனையும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வம்பு தும்புகள் ஒளிந்து வரவுகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி புதன் பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்து அந்த புதன் பகவான குரு பகவான் அதாவது பஞ்சம பார்வையை பார்க்கறது அற்புதமான சிறப்பு. பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். கலை நாட்டியம் நடனம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு திருப்பு முனைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவங்க கடந்த காலங்களில் அதிகபட்சமான சிரமங்களில் இருந்தால் கூட இன்றைய நாளில் சிரமங்களுக்கு மேலான உயரங்களை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 5 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால சுய புத்தியோடு செயல்பட்டு பய உணர்வை விளக்கிக் கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரசக்தி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FN. சாமர்த்திய குணமும் சாதனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால சாமர்த்திய குணம் அதிகரிக்கும். சந்தோஷ எண்ணங்கள் மிகுதியாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். கடந்த காலங்களில் பொறுமையோடு இருந்த பெண்களுக்கு பெருமையான வரன் அமையக்கூடிய பாக்கியங்கள் அமையும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தீர்த்த நதிக்கரையில் நீராடுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சப்தகன்னி. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XA. உயர்ந்த லட்சியமும் உறுதியான உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் பண வரவு கிடைக்கக்கூடிய பகட்டான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் பூசம் ஆயில்ய நட்சத்திரத்திற்கு சந்திராசிரமம் இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் சூரிய பகவானோடு அதாவது தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால சந்திராசிரமம் பாதிக்காது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, சந்திரன் ஒரு கிரகத்திற்காகவே உங்களுக்கு சந்தோஷம் குறையும் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியாதுங்க. மீதி இருக்கக்கூடிய 8 கிரகங்களுடைய நிலையை வைத்துத்தான் உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை
தொட்டு பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மீனாட்சி அம்மனுக்கு தேனாபிஷேகம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வயலூர் முருகன். அதிர்ஷ்டயன் 4. அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DJ. அனுபவ ஞானமும் அதிகார குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு போட்டி பொறாமைகள் மறையக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் ராசி அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தானாகவே விலகும், பண தேவைகள் பூர்த்தியாகும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கவனம் சிதறாத கடவுள் வழிபாட்டை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர பகவான். அதிர்ஷ்டயன் 5. அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XZ. கணீர் பேச்சும் பளிர் புன்னகையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகி ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல நிலை அமையும். கடந்த காலங்களில் இருந்த பிராபலம் அப்படிங்கிற சூழ்நிலை விலகி பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அறிமுகமே இல்லாதவருக்கு அன்னதானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர விநாயகர். அதிர்ஷ்டயன் 7. அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KR. கொள்கை பிடிப்பும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணிவான பேச்சுக்களால் பண வரவை ஈர்த்து கொள்ளக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் அதாவது ஜீவனஸ்தானாதிபதியும் உபஜய லாபஸ்தானாதிபதியும் சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. கடந்த காலங்களில் எதிர்பார்த்த காரியங்கள் இன்றைய நாளில் எதிர்பார்த்தபடியே நடந்தேறும். அதே சமயம் கடந்த காலங்களில் கனவு கண்ட ஒரு சில அசையா சொத்துக்கள் இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். ஏற்கனவே அசையா சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வில்லங்கம் இருந்ததுன்னு வையுங்களே, அந்த வில்லங்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழை மரத்தடியில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள பைரவர். அதிர்ஷ்டயன் 6. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. விடா முயற்சியும் விவேக செயல்பாடும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இது நாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் தானாகவே விலகும். மகிழ்வான நிகழ்வுகளில் குடும்பத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மன்னிக்கும் மனோபாவத்தை வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அனுமன். அதிர்ஷ்டயன் 7. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GI. கற்ற விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சந்தோஷமான நிகழ்வும் சாதகமான சூழ்நிலையும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உபஜய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவி, நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி இன்றைய நாளில் அமையும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோபுரத்தில் இருந்தாலும் கோட்டையில் வாழ்ந்தாலும் கொள்கையை மதிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்திரகுப்தர். அதிர்ஷ்டயன் 2. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JA.
வாழும் வாழ்க்கையில் வரலாறு படைக்க விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியால் லாபமும் புத்திர யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புத நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மனோதைரியமும் மன மகிழ்ச்சியும் மிகுதியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். மாணவிகளுக்கு நிகழ்காலத்தை விட எதிர்கால தேவைகளுக்கான திட்டங்கள் சரியான வகையில் வகுத்து கொள்ளக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால போதனையை தவிர்த்து சாதனைக்கு முயல்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி யு. அநேகம் பேருக்கு நல்லவராகவே திகழக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உபயோகமும் உன்னதமும் நிறைந்த நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மாணவர்களுக்கும் மீனவர்களுக்கும் வருமானம் மிகுதியாகும். புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும். புதிய முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அறியாமையை தவிர்த்து அஞ்சாமையை வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குடும்ப குல தெய்வம். அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் இ. வறுமையிலும் பெருமையாக வாழ தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இல்லத்திலும் மற்றவர் உள்ளத்திலும் மதிப்பு உயரக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. இல்லத் தேவைகள் அனைத்தும் உள்ளத்தில் நினைத்தபடி நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் மட்டுமில்லாமல் எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வருமானமும் வல்லமையும் அதற்கான வாய்ப்பும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குபேர பகவான். அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டி. அனைவருக்குமே அனுதினமும் ராஜயோகம் தரக்கூடிய இந்த ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாள் மட்டுமல்ல எந்த நாளும் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனுதினமும் அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் பவோத்பவாய நம. மீண்டும் ஒருமுறை ஓம் பவோத்பவாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெத்தவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் தீராத நோய் தீர என்ன வழி அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம். அப்படின்னா காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால இந்த காலத்தில் தாய் இல்லாதவங்களை விட நோய் இல்லாதவங்கள பார்க்க முடியல. அந்தளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் நோய் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. நமக்கு ஒரு நோய் அப்படின்னு போய் ஒரு மருத்துவரை பார்க்கும் பொழுது அவருக்கு பல நோய் இருக்கிற விஷயத்தை கூட நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இது நகைப்புக்குரிய விஷயமாக இருந்தாலும் உண்மையானதாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விடுதலை கிடைக்க நிவர்த்தி கிடைக்க என்ன வழி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே அம்மன் சன்னதிக்கு ஏதாவது ஒரு அம்மன் சன்னதிக்கு நீங்கள் அனுதினமும் பிரார்த்தனை வச்சுக்கிறது அல்லது அம்மனை வந்து வளம் பெறுவது 3 முறை அல்லது 9 முறை அல்லது 11 முறை வளம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கலாம். அந்த மாதிரியான அம்மன் சன்னதியில் அம்மனுடைய கர்ப்ப கிரகத்தை வளம் பெறுவதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு இளநீரில் அதாவது இளநீரில் வேப்ப இலையை போட்டு வச்சு வேப்பங்குழுந்துன்னு சொல்லுவாங்க. அந்த வேப்பங்குழுந்த ஒரே ஒரு வேப்பங்குழுந்து இளநீருக்குள்ளே போட்டு வச்சுட்டு அந்த 3 முறை
முறை முதல் நாள் இரவு, அதாவது முதல் நாள் 6 மணிக்கு மேலாகவே ஒரு இளநீருக்குள்ள வேப்பங்குழந்து, ஒரே ஒரு குழந்தை போட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள ஏதாவது ஒரு அம்மன் சன்னதியை 3 முறை வளம் வந்ததுக்கப்புறம் அந்த இளநீருக்குள்ளே இருக்கக்கூடிய வேப்பங்குழந்தை எடுத்து மென்று சாப்பிட்டு விட்டு அதற்கப்புறம் அந்த இளநீரை நீங்கள் குடிச்சுக்குங்க. ஸோ அதாவது சர்க்கரை நோய் இருந்தால் கூட அந்த இளநீர் பாதிக்கிறது இல்லை. அதே மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நோயாக இருந்தாலும் நாள்பட 90 நாட்களுக்குள்ளாகவே சொல்லி வைச்ச மாதிரி அந்த நோய் நிவர்த்தியாகக்கூடிய விலகி வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை உணர முடியும். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, முடியாது என்று சொல்வது மூட நம்பிக்கை, முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை, முடியும் என்று செயல்படுவதுதான் தன்னம்பிக்கை என்று இன்றைய தேதியில் பதிவு செய்து, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.